உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலும் நுழைஞ்சு இஷ்டத்துக்கு மனுஷங்க ஊசரை சாப்பிட்டாச்சு. ஆனா இந்த இந்தியாவில மட்டும் 130 கோடி மக்கள் இருந்தும் ஆசத்தீர சாப்பிட முடியலையே. ஒரு உசுரை பிடிச்சா 100 உசுரை பிடிச்ச மாதிரி போக போக நிறைய கிடைக்கும். மக்கள் எல்லாம் காய்கறி கடை கறி கடைன்னு ஒன்னா கூடுற நேரம் கோல பசியில இருக்கேன், வாங்க போலாம். என்னமாமா ஆடு வெட்டி விருந்து வைக்கிறத விட்டுட்டு கரியாளுக்கு எங்க வந்திருக்கீங்க? ஆடு வெட்டினா திங்கிறதுக்கு ஆள் வேணாமா மாப்பிள? போதும் போதும், இங்க எடுத்தா போதும், எல்லாம் விசேஷ தண்ணிக்கு பாத்துக்கலாம். சரி, கண்டிப்பா ஏதோ ஒரு விசேஷ தண்ணி கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன். மனுஷங்க உசுறு என்ன டேஸ்ட்பா. டேய் மச்சான், உங்க வீட்டு வெளியே தானே நிக்கிறேன். நம்ம ஊர் மலைக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க போய் விளாண்டா யாருக்கு தெரியாதுடா, சீக்கிரம் வாடா. போலாம் மச்சான். மனுஷங்க எல்லாம் ஒன்னா கூடி உறவாடுற வரைக்கும் நம்ம ஆயுட்காலம் கூடிட்டே இருக்கும். சொல்ல பி. அண்ணி வீட்டில் செம போர் அடிக்குது, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன், நம்ம கேரம் விளையாடுறோம். இரு இரு இரு, நீங்கள் வந்தால் எவ்வளோ பிரச்சனையாகுன்னு உனக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை வரும்? கொரோனா COVID-19 என்னும் மிக கொடிய வைரஸ் கிருமி அரக்கனை ஒழிக்க உலகமே பாடுபட்டு கொண்டிருக்கும் வேளையில் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டெய்ன்மெண்ட் ஜோன் என அறிவிச்சிருக்காங்க. அப்பகுதியில் இருக்கிற மக்களை வெளியே போக முடியாதபடியும் யாரும் உள்ளே வர முடியாதபடியும் தடுப்புகளை வைத்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான காய்கறி மளிகை ரேஷன் பொருட்களை அப்பகுதிக்கே கொண்டு போய் கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மேலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், கைகளை அடிக்கடி சோப் சானிடைசர் போட்டு கழுவணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும், அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே வெளியே வரணும். யாருக்கேனும் உடல்நிலை சரியில்லைன்னா 1-04-1077-822-0402-347 இந்த நம்பர்ல தெரிவிச்சா ஆம்புலன்ஸ் வந்து அழைத்து செல்லும். இப்படி இரவு பகல் பாராமல் சிரமப்பட்டு நம் அரசும் காவல்துறையும் சுகாதாரத்துறையும் அறிவுறுத்தி நோய் தொற்று பரவாமல் இருக்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதை மதிச்சு நடக்க வேண்டியது நம் கடமை. எனக்கு இப்போ உங்களை பார்க்கணுமே. உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வீடியோ கால் வா, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. புரியுதா? கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா சீக்கிரம் இதுலேருந்து ரிலீஃப் ஆயிடலாம். புரியுதா? ஓகே அண்ணி. இவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளை மொத்தமாக அழிச்சிருவாங்க போல இருக்க. கிழிச்சாங்க, நல்ல விஷயங்களை சொன்னால் மக்கள் எங்கே கேட்குறாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கே வந்து ஏன் உசுர தின்னு ஏன் உசுர தின்னு மக்கள் நம்ம முன்னாடி வந்து நிற்க தான் போகிறாங்க. இந்த பாருங்க பூசாரி, சித்திர மாதம் வந்துருச்சு, காலங்காலமாக பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் மக்கள்லாம் திரட்டி ஜெய் ஜெயின்னு கூழ் ஊற்றுறோம். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பூசாரி இப்படி சொல்றீங்க? அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற விழிப்புணர்வு விதிகளை மதிக்காம மக்கள்லாம் ஒன்று கூடினாங்கன்னா நோய் தொற்று வரும்னு சொல்லி தான் சாமியை தன்னை தனிமைப்படுத்தி. இந்த மாதிரி நேரத்தில் காலங்காலமாக செய்யறது அது இதுன்னு சொல்லி மக்கள்லாம் ஒன்று திரட்டி கூழ் ஊற்றணும்னா அது பால் ஊற்றுற சமமாயிரும்பா. ஐயோ வேணாம் 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 வேணாம், நம்ம பொறுமையா இருந்து மக்களோட மக்களாக சேர்ந்து அம்மனுக்கு கூழே ஊற்றலாம் பூசாரி. இன்னும் சொன்ன மாதிரியே ரோட்ல யாருமே இல்லை, நம்மளை அழிச்சிருவாங்க போல இருக்கே. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ளே எவனாவது வீட்டை விட்டு வெளியே வந்து நம்மளை காப்பாற்றுவான். என்ன மச்சான், ரம்ஜான் வேற வந்துருச்சு, பள்ளிவாசல் போய் தொழுக முடியல, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்படி இல்லை மாமா, பள்ளிவாசலுக்கு போய் தொழுவு பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 5 வேலை தான் தொழுவு பண்ண முடியும். ஆனால் இப்போது வீட்லேயே 10 வேலை கூட தொழுவு பண்ணிக்கலாம். அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு மாமா, அதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லை? ஓகே மச்சான், இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அரிஸ்டாட்டில், அம்பேத்கர், அப்துல் கலாம், கார்ல் மார்க்ஸ், பெரியார், இந்த மாதிரி சமூக அறிஞர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. புத்தகங்கள் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த நண்பர்கள். நீ அவங்கள மீட் பண்ணலாமே. சரிப்பா. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வெளிப்பாரு, நம்மளை ஒழிச்சிட்டானுங்க.